இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஜோதிநகரை சேர்ந்த பாலசுப்ரமணியத்தின் மகள் உமா மகேஸ்வரி சென்னை அருகே சிறுசேரி சிப்கார்ட் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக பணியாற்றி வந்தார் இதற்காக மேடவாகத்தில் ஒரு வீட்டில் தன்னுடைய தோழிகளுடன் உமா தங்கியிருந்தார் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடந்த பதிமூணாம் தேதி வேலைக்கு சென்ற உமா வீட்டுக்கு திரும்பி வரவில்லை இது குறித்து உமாவுடைய தந்தை பாலசுப்பிரமணியம் கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து உமாவை தேடி வந்தனர் இப்படிப்பட்ட நிலமையில்தான் சிறுசேரி சிப்கார்ட் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதரில் இருந்து உமா மகேஸ்வரி அழுகிய நிலைமையில் சடலமாக கடந்த சனிக்கிழமை மீட்கப்பட்டார் போலீசாருடைய விசாரணையில் உமா மகேஸ்வரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டு அங்கு வீசப்பட்டிருப்பது தெரிய வந்தது இந்த சம்பவம் குறித்து கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் இதற்கிடையே டிஜிபி ராமானுஜம் உமாமகேஸ்வரின் கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டார் மேலும் இந்த கொலை குறித்து சரியான தகவல் அளிப்பவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரை பரிசு தொகை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் சம்பவம் நடந்த இடம் உமா பணியாற்றிய இடம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர் இதில் பல தடயங்கள் கிடைத்தன மேலும் ஆளில்லாத விமானம் மூலம் அந்த பகுதி முழுவதையும் போலீசார் புகைப்படம் எடுத்து அந்த பகுதியின் அமைப்பை தெரிந்து கொண்டனர் அதேபோல உமா கடந்த ஓராண்டாக செல்போனில் யார் யாருடன் பேசியுள்ளார் யாருடன் அதிக நேரம் பேசியுள்ளார் போன்ற தகவல்களை சேகரித்தனர் சிபிசிஐடி போலீசாரின் தீவிர விசாரணையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த உத்தம் மண்டல் ராம் மண்டல் ஆகிய இருவரும் தான் உமாவை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருப்பது தெரியவந்தது மேலும் உமா வைத்திருந்த செல்போன் கிரெடிட் கார்டு ஆகியவற்றையும் அவர்கள் எடுத்து சென்றதும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்கள் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் மேலும் அவர்களிடமிருந்து உமாவுடைய செல்போன் கிரெடிட் கார்டு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இருவரும் மேற்குவங்க மாநிலத்தைச் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட இரண்டு பேரும் புதன்கிழமை மாலை விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் பின்னர் இரண்டு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றனர் உமா மகேஸ்வரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளிகளை துப்பு துலக்க செல்போன் உதவியாக இருந்துள்ளது அதே சமயம் கொலையாளிகளை கைது செய்வதற்கு கிரெடிட் கார்டு பயன்பட்டுள்ளது கொலையாளிகள் உமாவிடமிருந்து செல்போன் மற்றும் கிரெடிட் கார்டுகளை எடுத்து சென்றுள்ளனர் இதனையடுத்து அந்த செல்போன் கிரெடிட் கார்டு குறித்து போலீசார் விசாரணை செய்தனர் இதில் கொலையாளிகள் அந்த செல்போனில் வேறு சிம் கார்டை பயன்படுத்தியதாக தெரிகிறது இதை ஐஎம்இ என் மூலம் கண்டறிந்த போலீசார் ஓரளவுக்கு கொலையாளிகளை நெருங்கினர் ஐஎம்இஎன் கொடுத்த சிக்னல் அடிப்படையில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர் இதில் அந்த வளாகத்தில் கட்டுமான வேளையில் ஈடுபட்டிருந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த நாலு பேர் கடந்த பதிமூணாம் தேதி வேலைக்கு செல்லாமல் இருந்ததும் அவர்கள் தங்கும் இடத்துக்கு வராமல் இருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அந்த நாலு பேர் குறித்து அங்கிருக்கக்கூடிய பிற கட்டிட தொழிலாளர்களிடம் போலீசார் விசாரித்தனர் விசாரணையில் அவர்கள் நாலு பேரும் உமாவை கொலை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பது என்று தெரியவந்தது இப்படிப்பட்ட நிலைமையில்தான் அந்த கிரெடிட் கார்டு மூலம் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்திருப்பதாக செவ்வாய்க்கிழமை காலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அந்த தகவலின் அடிப்படையில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த உத்தம் மண்டல் ராம் மண்டல் ஆகிய இருவரையும் போலீசார் கல்பாக்கம் அருகே வைத்து கைது செய்திருக்கிறார்கள் போலீசார் விசாரணையில் அந்த குற்றவாளிகள் சொன்னது என்னவென்றால் நாங்கள் சிப்கார்ட் வளாகத்தில் புதிதாக கட்டப்படும் கட்டிடத்தில் வேலை செய்து வருகிறோம் சம்பவத்தன்று இரவு சிப்கார்ட் வளாகம் வாயில் பகுதியில் நின்று கொண்டிருந்தோம் அப்போது அங்குள்ள ஏடிஎம் மையத்தில் உமா பணம் எடுத்துவிட்டு நடந்து வந்து கொண்டிருந்தார் இதை பார்த்த நாங்கள் நாலு பேரும் அவரை அங்கு இருக்கக்கூடிய புதரக்குள் தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செய்து பத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அவர் வைத்திருந்த செல்போன் கிரெடிட் கார்டு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த சம்பவத்துக்கு பின்னர் தங்களுக்கு பயம் ஏற்பட்டதால் தலைமறைவாக இருந்ததாகவும் சொன்னார்கள் இதில் நான்கு பேரில் இரண்டு பேர் ரயில் மூலம் மேற்கு வங்கத்துக்கு தப்பி ஓடிவிட்டதாக தெரிகிறது இதனையடுத்து தப்பி ஓடிய இரண்டு பேரையும் கைது செய்ய சிபிசிஇடி போலீசார் மேற்கு வங்கத்துக்கு விரைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது நான் நிறைய வட பசங்க கூட பழகியிருக்குங்க எல்லாரையும் குறை சொல்ல முடியாது ஆனால் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்களா இருக்காங்க அதனால வட மாநிலத்துக்காரனும் கூட போது ஜாக்கிரதையாக பழகுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கிற கம்பாசத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்